வணக்கம். வாழ்க நலமுடன். அன்பே அனைத்துமாய். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவுற குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுவோம். என்னுடைய குருநாதரின் திரு பாட்டுச்சித்தர் ஐயாவின் நல்லாசியுடன் இந்த யோக பாதையில அரியன் வந்து 2017 முதல் முதல அரிய எடுத்து வச்சேன். அப்ப இந்த வாசி யோகம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயாவை என்னைக்கு முதல் முதல நான் பார்த்தனோ, அவருடைய பார்வை என் மேல என்னைக்கு பட்டுதோ, அன்னைக்கே என்னுடைய அஞ்ஞானம் அப்படின்ற இருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. அதுல இருந்து அந்த திருமந்திரம் சொல்ற மூணாவது வார்த்தை தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் நம்ம கவனிக்கணும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம பிடிச்சுக்கிட்டு பயணப்பட்டோம் அப்படின்னா இந்த அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்துக்கு போறது சத்தியமான உண்மை. அப்படிதான் என்னோட பாதையில நான் அனுபவிச்ச உண்மை இது. முதல்ல எப்படி இருந்தேன், 2017 முன்னாடி எப்படி இருந்தேன், 2017 அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, எல்லாமே ஐயாவுடைய பரிபூர்ணமான ஆசி. ஐயா வந்து இப்போ பாபநாசத்துல இருக்காங்க. ஐயாவுக்கு வந்து 73 வயசு. இந்த 73 வயசுலயும் அவர் ஒவ்வொரு ஊருக்கா சென்று தன்னோட அந்த உணர்வு பூர்வமான ஒரு உபதேசம், இது உணர வைக்கும் உயிரை உணர வைக்கக்கூடிய இந்த உபதேசமானத எல்லா ஊருக்கும் போய் கொடுத்துட்டு இருக்காங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயாவை வணங்கிட்டு நேரடியா நம்ம சில கேள்விகள் உங்கள் சார்பா நான் ஐயா கிட்ட கேட்கிறேன். ஏன் இந்த மெய்ப்பொருள் வாசி யோகம் இதனால் உயிர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நன்மை அடையுங்க? எல்லா உயிர்களும் இதை வளர்க்கிறது இயற்கை, அங்கிருந்து போய் சேரணுங்கிறது தான் எல்லா ஆன்மாவோட அடிப்படை விருப்பமா இருக்கும். அந்த ஆன்மா தானே அறியுமானாக்க அறிய, ஆனா அறிவித்தால் அறிவும் தன்மை ஆன்மாவுக்கு உண்டு. அந்த அறிவிக்கிறதுக்குத்தான் ஈஸ்வரன் ஆசான்களை படித்து குருங்கிற பேர்ல உலகத்துக்கு அனுப்புறான். அந்த குருக்கள் மூலமாதான் இதை இங்க உணர முடியும். அந்த உணர்ச்சியுடைய இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த வேலையை நான் எனக்கு கொடுத்ததிலிருந்து அது தடங்கள் இல்லாமல் அதை இன்னைய வரைக்கும் நான் செட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த உயிர்கள் விழிப்படையுது. யாருக்கிட்டையும் போய் ஏமாறாத தன்மை அந்த உயிருக்கு தானாகவே வந்துடுது. உலகத்துல எப்படி நம்ம வாழணுங்கிற வாழ்க்கைய அத்தையாலே தெரிஞ்சுக்குது. அதனாலதான் சொல்லும் வரன் பரியால் பரிட்டான்னு அந்த மாதிரியான ஞான நிலையிலையும் நாலு நிலை இருக்கு. அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொருத்தங்க அடையிறதுக்கான வழியை நான் காட்டி தரேன். அவ்வளவுதான், அதுக்குத்தான் என்ன ஆண்டவன் என்னை படைச்சிருக்கான். அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க உனக்கும் தெரியும். அதனால அதை நான் வந்து இறைவன் கொடுத்த வேலையை நான் செய்யறேன். அவ்வளவுதான். இப்ப வாசி யோகம் அப்படின்னா இது இந்த உடலுக்கும் உயிருக்குமான என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க? வாசியோகம் வந்துதான் உண்மையான மருந்து, பாக்கி எல்லாமே பொய்யான மருந்து. உலகத்துல எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ஞானிகள் இருக்காங்க, எல்லாருமே ஆராய்கிறாங்க. யாராங்கி கிறங்கி பார்க்கும்போது எதுக்கும் நிரந்தரமான மருந்து விஞ்ஞானத்தாலேயோ இல்ல அறிவியலாலேயோ கண்டுபிடிக்க முடியல. இப்ப இதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற பதிலு சித்தர்களோட வாசி அழகெல்லாம். அதுதான் நிரந்தரமான தீர்வை தீர்க்கிற மருந்து. உடம்புலையும் நோய் இல்லா வாழ்வியும் தரும். உலகத்துல வறுமை இல்லா வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழிய அது தரும். அதே இறைவனோட உன்னை இரண்டரை கலக்கிறதுக்கும் அதுதான் சாவி. அத்தனை பேரு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சித்தர்கள் வழி இதில் உள்ளதுதான் வாசி யோகம். பல பல பேர் வச்சு வந்தா கூட ஆனா சித்தர்கள் சொல்றதுதான் உண்மையான வாசி யோகம். மத்தவங்க எல்லாம் சும்மா கற்பனைகளை காட்டிக்கிட்டு, ஏன்னா இந்தியா பூரா இந்த வாசியை தேடி அடங்கி எத்தனையோ குருநாதர்களை பாட்டு ஏமாந்தனே தவிர உண்மையான வாசிய காகபுண்டர் தான் ஒரு பிச்சைக்காரனை போல வீட்டுக்கு வந்து எனக்கு ரெண்டு இட்லி அதுதான் தட்சிணைய வாங்கிட்டு அந்த வாசியை காட்டி கொடுத்தாரு. அந்த வாசியை நான் 12 வருஷம் அதை முறையா பயிற்சி அவர் சொன்ன மாதிரி செஞ்ச பயிற்சியில வாசியில் அயமானதுக்கு அப்புறமா தான் என்ன வந்து இந்த உண்மை பொருளை இந்த உண்மை யோகத்தை நீ நல்ல உயிர்களுக்கு கொடுக்கணும்ங்கிற கட்டளையை இறைவன் கொடுத்தான்.
ராகவுண்டியும் சொன்னாரு. அததான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த வாசியால நம்ம உலக வாழ்க்கைய வெல்ல முடியும், ஞான வாழ்க்கையையும் அடைய முடியும், வேற எதாலையும் அடைய முடியாதுப்பா. வாசிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆன்மா தான். அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா தானே ஆன்மாவை இயக்கிறதுக்கான வழி தெரியும். அதனால அங்கதான் சித்தர்கள் அத உணர உணர்த்துறது உபதேசம். அந்த உயிரும் இத கேட்கும் போது தானே உணரணும், அந்த மாதிரி உணர்த்துறது தான் உபதேசம். ஜீ என்னங்கிறத சுத்தி காட்டி அதை தொட்டுக்காடுறதும் உண்டு, அதுதான் தீட்சை. தீய காட்சி கொடுக்கறது தீட்சை, உணர உணர்த்துறது, தன்னை எரிய உணர உணர்த்துறது, அது உபதேசம். உபதேசம் அததான் சித்தர்கள் என்ன செய்ய சொல்லிருக்காங்க. நான் செய்யறதுக்கு அவங்க துணையா இருக்காங்க. ஏன்னா இதை நான் என் வாழ்க்கையிலே நான் பலபேர் பார்த்திருக்கேன். இந்த வாசியை கொடுத்தவங்களும் சீக்கிரம் மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு வந்து துன்பம். நான் உனக்கு கூட சொன்னேன், இந்த மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன். அதனால அப்பால வேண்டிக்க, இது என்ன கொடுக்கணாலே நமக்கு துன்பம் வரும். திருமந்திரம் பொருள் படிக்க பாருங்க, அதுல எவ்வளவோ பேர் பார்த்திருக்கேன். கிற்கால குணங்களும் உண்டு, பைத்தியமான அலைகிறவங்களும் உண்டு. ஆனால் வெளிய தெரியாமலேயே எதிரியே இருந்து ஞானத்தை தேடி உண்மையான ஆத்மாக்களும் உண்டு. ஆனா இரவா நிலைங்கிறத யாரும் அடையல. ஒவ்வொரு இரண்டர கலந்து இருந்து உருகி அந்த மாதிரி வர்ற உயிரை இறைவன் தன்னோட சேர்த்துக்கலாம், தான் அவனாக்கிடலாம், அவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இரவா நிலை அடைகிறதுக்கான ஒரே வழியும் அதுதான். உலகியல் வாழ்க்கையில வாழ்ந்து நம்ம தன்னை தழுக்கி தெளிவா நடக்கிறதுக்கான வழிய காட்டுறதும் வாசிதான். நோயற்ற வாழ்வை கொடுக்கறதும் வாசிதான். வாசி செய்யறவங்களுக்கு நிச்சயமா நோய் வராது, வறுமை வராது. அது செய்யறவங்களுக்கு வேணா கேட்டுட்டு முடியாம சோம்பேறித்தனமா போனவங்களுக்கு வேணாக்கா இருக்கலாமே தவிர, ஆனா வாசி செய்யறவங்களுக்கு எந்த துன்பமும் வராது. அதுதான் நம்ம முன்னோர்களே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆனா அது ரகசியம் தான், ரகசிய கலை தான். அந்த ரகசிய கலைய நல்ல ஆத்மாக்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியாது. கொடுத்தவங்களை பார்த்து எத்தனையோ பேரை பார்த்தவங்கதான் இன்னைக்கு உயிரோட இல்ல. இந்த மெய்ப்பொருள் சொன்னவங்களும் சரிதான், சாலையாண்டவர்லேருந்து நான் சொல்றேன், எத்தனையோ பேரு உயிரோட இல்ல. அப்ப இது எதுக்கு நம்ம வரோம், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதுக்குதான் நம்ம இந்த பாதிக்கு வரோம். அப்புறம் ஏன் யாரும் நிரூபிக்கல, எனக்கும் என் தாய் இந்த ஜென்மாவில எழுத்துல இல்லடா எடுத்தா, அதுதான் உங்களை மாதிரி உள்ள நல்ல உத்தம ஆத்மாக்களை உருவாக்குறேன். இந்த நிலையை நீங்க நினைச்சு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க, சத்தியம் தாங்கிறத உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க, உங்களை மாதிரி நல்ல ஆத்மாக்களை உருவாக்குறேன், வேற ஒண்ணு இல்லப்பா. உங்களுடைய உபதேசம் அடையாளங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க? எவ்வளவு பேருக்கு மாற்றிருக்குப்பா, அதிபரை கொடுத்துருக்கு, எவ்வளவு மாற்ற துன்பம் இல்லாம அவங்க வாழ்ந்து எடுத்துக்காங்க. நான் சொல்றது அஞ்சு எழுத்து தானப்பாருக்கு, அஞ்சு எழுத்து இல்ல, அஞ்சு எழுத்து எது அதான் நமச்சு வயதான. இந்த அஞ்சு எழுத்துதான் வந்து வேதமும் சொல்லுது, திருமந்திரம் பூராவும் சொல்லுது, அவை பாட்டி சொல்றா, திருவாசகம் சொல்லுது, எல்லாருமே வல்லன்பெருமான் வரைக்கும் நமக்கு வலியுறுத்தி சொல்றது இந்த அஞ்சு எழுத்து தான். இந்த அஞ்சு எழுத்து நம்ம பிண்டத்தோட எப்படிங்க பொருந்தி இருக்கு? அவங்க செய்யும் போது ஆஹா, இந்த அஞ்சு எழுத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா, அப்ப முன்னோர்கள் சொன்னதெல்லாம் இவ்வளவு சத்தியம் தானே அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட அந்த அஞ்சு எழுத்த, அந்த அஞ்சு எழுத்தை தான் எல்லாருக்கும் உபதேசம் பண்றாங்க. ஞானசம்பந்த பெருமா மாணிக்க வாசகர் போன்றவர்கள் ஊர் ஊரா திரும்பி எதை செஞ்சாங்களோ அதைதான் நான் செய்யறேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்கள மாதிரி நிறைய அடையும் அதுக்கு பாடுபட்டு வாசியோகம் தேடுறாங்க ஐயா. இப்ப பாத்தோம்னா வயசானவங்க தேடுறாங்க, அந்த சின்ன சின்ன பசங்களா தேடுறாங்க, ஒரு 20 வயசு 18 வயசு பசங்களா தேடுறாங்க. அது மாதிரி தேடுறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு புரிதல் இருக்குங்க ஐயா? என்ன மாதிரி புரிதல் இருக்கும்? தேடுறதே வந்து விட்ட உரம் தொட்ட உரம் உள்ள உயிர் தான் தேடும். அது வயசானவங்களா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, அதுதான் தேடும். அந்த தேடுறதுக்கு இதுதான் காட்டி கொடுக்கறதுக்கு நல்ல குரு இல்ல, நான் பாத்துட்டேன். பணம் பறிக்கிறதுக்கான குரு இருக்காங்களே தவிர, இதுதான் தேடுற உயிரை பார்த்து இந்த தேடுறவருக்குப்பா ஒரு தேடுகிற நிறுத்திக்க, இதுதான்
அதை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அந்த வழியை காட்டி அதுக்கு யோகம் தியானம் தவம் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அதை அதை செய்ய மாட்டேங்கிறாங்க யாரும். அதை செய்யறதுக்கு தான் ஆசானா வராங்க, ஆனா செய்யல. நான் பார்த்த வரைக்கும் இதனால என்ன ஆண்டவா இந்த வேலையை செய்யணும் சொல்றதுனால செய்யறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது வாசிய வாசிய கிடைச்சி தன்னை ஒருத்தர் அறிஞர் தன்னை எரியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். முதலை எடுக்கிறது முன்னை வினையால அந்த முடிச்ச அவுத்தல்லாம், பின்னை வரும் வினையை பிசைத்து களைவர். பின்னாடி ஏதாவது இந்த உடம்புக்கு வருதோ இல்ல உயிருக்கு வருதோ அதையும் பிசைஞ்சு களைவர். சென்னையில் வைத்த சிவன் அருளாலே என்று திருமூட அவன் அருள். அதை பெறுவோம், அதை பெருசு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதை கேட்கற அது இப்ப சின்ன வயசா இருந்தாலும் சரி வயசானவங்களா சரி இதை கேட்டாக்க தெளிவடைஞ்சிட்டாங்க இல்லைங்களா. அதனால அடுத்த பிறவியில வயசானவங்க செத்து போய் தீர்த்து வரும்போது ஞானப்பிரிவா வருவாங்க. புரியல, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு இறைவன் அமைச்சு வச்சிருவான். அதுக்கான தகுதிய வேண்டத்தக்க தறி ஓயினி வேண்டும் தரு ஓயினின் மாணிக்கவாசு அந்த மாதிரியான ஒரு இதை அவன் கொடுத்துருவான். அதுக்காகவானே செஞ்சிடும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். வேற ஒண்ணு சரிங்க, இப்போ சிலதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா ஐயாவினுடைய அந்த மெய்ப்பொருள் ஞான உபதேசம் அப்படின்றது ஒரு ரகசிய உபதேசமா தான் சித்தர்கள் கலையில இருக்கு. அந்த உபதேசத்தை தான் ஐயா வந்து எல்லா ஊருக்கும் சென்று இந்த உபதேசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாடல் சொல்றேன், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு கோடிட்டு அதாவது அழுகணி சித்திர அழகா ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க. ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா கலையறியேன் தன்னறிவுதானறியேன் வேகாத காலறியேன் விதி மோசமானேனடி நோகாமல் நொந்தள்ளோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேனடி. ஐயா சொல்லிருப்பாங்க அழகு சித்தர் அழகான பாடல. இந்த பாடல வந்து ரொம்ப சொல்லிருப்பாங்க, ஆகா புலைய நடி தன்னை வந்து ஒரு முட்டாள் மாதிரி இருந்துட்டேன் நானு, அஞ்ஞானத்துல பேசி வாழ்ந்துட்டேன், மெஞ்ஞான பாதைக்கு போக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் இதெல்லாம் வந்து ஐயா ரொம்ப அற்புதமா விளக்கி சொல்லுவாங்க. இந்த நமசிவை என்ன என்ன, இந்த அண்டமும் இந்த பிண்டமும் நமக்குள்ள எப்படி பொருந்தி இருக்கு, அந்த பஞ்சபூதங்களும் நம்மளுடைய ஐம்புலன்களும் எந்த வகையில ஒத்து போகுது, இந்த இடத்துல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற சக்திகள்ல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத தன்னுடைய ஐயாவுடைய அந்த அற்புதமான ஒரு மெய்ப்பொருள் ஞான உபதேசம் இதுல கலந்துகிட்டாதான் நமக்கு இந்த பிறவி பயனே சொல்லலாம், சாதாரணமா சொல்லிட முடியாது, பிறவி பயன் சொல்லலாம். ஆசை அருமைகள் ஆசை அருமைகள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமைகள் திருமந்திரம் சொல்லும். அப்ப இதெல்லாம் எப்படி எங்க நோக்கி எதை நோக்கி நம்மளை பயணப்பட வைக்குது அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல பாஞ்சி தன்னை உணர்தல், தன்னை உணர்தல். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, இதுவும் தன்னை அறிதல் தான். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லிரோ என்னிலே இருந்திருந்து யானை யான் உணர்ந்து கொண்டனே அப்படின்னு சிவவாக்கியம் சொல்லும். இதெல்லாம் என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது, ஆனா ஐயாவுடைய உபதேசம் கேட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு பல கோடி புரிதலை கொடுக்கும். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான் திருமந்திரம் சொல்லுது. இந்த தன்னை அறிதல் தன்னை உணர்தல் தனக்குள்ள பாயுது தேடியோட கிட்டாது தேகத்துள் விழித்திரு, இப்படி எல்லாமே சொல்லிருக்காங்க. இதை எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனம்ன்ற ஒண்ணு எங்க இருக்குன்னு தெரியணும். அந்த மனம்ன்றது அடங்கறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பயணப்பட்டுகிட்டு இருக்கோம், ஆனா கடைசியில அடங்குதானா, அடைய அடங்கல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மெய்ப்பொருள் ஞான உபதேசத்துல ஐயாவுடைய இந்த காணொலியை பாக்குற எல்லாருமே அந்த தொடர்பு கொள்ளுங்க. எந்தெந்த ஊர்ல நடக்குதுன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு போய் நீங்க உட்கார்ந்துருங்க. அந்த எப்பாடு பட்டாவது எவ்வளவு தேவையற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம நேரத்தை செலவு பண்ணிருப்போம். ஒரே ஒரு நாள் காலையில 9 மணிக்கு போங்க, 2 மணிக்கு முடிஞ்சிடும். ஐயா கிட்ட அந்த தீட்சையை வாங்கிட்டு விபூதி ஐயா கையில ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்வியல் நடக்கிற மாற்றத்தை மட்டும் நீங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வாங்க. எல்லாருமே இந்த அஞ்ஞான பாதையில இருந்து மெய்ஞானத்தை போகிறதுக்கு நிச்சயமான உறுதி. அதனால பாக்குற எல்லாருமே இதுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல வந்தாதான் தெரியும். நம்ம வந்து இதை வார்த்தையால சொல்ல முடியாது. ஐயாவுடைய உபதேசம் அப்படின்றது மெய்ப்பொருள் உபதேசம் அப்படின்னு சொல்றது சாதாரண உபதேசம் இல்ல, 10 விதமான தீட்சைகளை கொடுக்கக்கூடியது இந்த உபதேசம். இந்த உபதேசத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது நம்மளுடைய ஆன்மீக பயணம், இந்த ஞான பயணம், ஆன்மீக பயணம் கூட சொல்லக்கூடாது,
ஞான பயணம் தொடங்க ஆரம்பிக்கும். கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிட்டுமோ ஞான யோகம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாண்டிச்சித்திர ஐயாவோட மெய்ப்பொருள் ஞான உபதேசத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெய்ஞானம் அடைவது கண்டிப்பா ஒவ்வொரு உயிருக்கும் உறுதியான விஷயம். நன்றி, வாழ்க நலமுடன், அன்பே அனைவரும்.